ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயிலானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசிலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சேவூர் டு புளியம்பட்டி போகக்கூடிய வ வழியில் தண்டுக்காரன்பாளையங்கிற இடத்துல தாளக்கரைங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய யாதரகிரி குட்டாமலையில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாளக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் மறுபடியும் மாலை மூணு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் கோயிலானது திறந்திருக்கும் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலில் எந்தெந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னா நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி திருவோணம் நட்சத்திரம் மற்றும் பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் தல பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூலஸ்தானத்தில் நரசிம்மர் கையில் சங்கு சக்கரத்துடன் சாந்தமூர்த்தியாக சந்திர விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார் மூலஸ்தனத்தில் சுவாமி மகாலட்சுமி இருவருமே நின்ற கோலத்தில் இருப்பது விசேஷமான அமைப்பு நரசிம்மர் பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் உள்ளது இக்கோயிலில் சர்ப விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பு இருக்குங்க பெருமாள் தலங்களில் சுவாமி வந்து ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் இருப்பார் இல்லையெனில் சுவாமி நின்ற கோலத்தில் இருப்பார் அவருக்கு ஆதிசேஷன் குடையாக தலைக்கு மேலே காட்சி தருவார் இங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு அவரது தலைக்கு மேலே ஒரு தலையுடன் ஆதிசேஷன் குடையாக காட்சி தருகிறார் இவரை சர்ப்ப விநாயகர் என்று அழைக்கிறார்கள் பெருமாளுக்கான கோயில் என்பதால் இவர் ஆதிசேஷனுடன் காட்சி தருவதாக சொல்கிறார்கள் ராகு கேது செவ்வாய் மற்றும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் இவருக்கு திருமஞ்சனம் செய்து மஞ்சள் காப்பீட்டும் வேண்டிக் கொள்கிறார்கள் இக்கோவிலானது ஒரு ஓடையின் கரையில் அமைந்துள்ளதால் தாளம் என்றால் ஓடை என்று பொருள் எனவே தாளம் தாளக்கரை என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் தல வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்யன் என்னும் அரசனை அளிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரமே நரசிம்மர் பக்தர் பிரகலாதனின் தந்தையான இரண்யன் தான் யாராலும் அழிக்க முடியாதபடி வித்தியாசமான வரம் பெற்றிருந்தான் அவரை அழிப்பதற்காகவே திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அழித்தார் அப்போது அவர் மிக உக்கிரமாக இருந்ததால் மகாலட்சுமி அவரது மடியில் அமர்ந்து அதன் பின்னர் நரசிம்மர் சாந்தமானார் இதன் அடிப்படையில் பார்த்தா லட்சுமி நரசிம்மர் கோயில்களில் சுவாமியின் மடியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இத்தலத்தில் வந்து பார்த்தா மகாலட்சுமி சுவாமிக்கு இடதுபுறம் தனியாகவே இருக்கிறாள் நரசிம்மர் மகாலட்சுமி இத்தகை கோலத்தில் காண்பது அரிது இக்கோவிலின் தல சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் பக்கத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் மகாலட்சுமியின் சகோதரனான சந்திரனே இங்கு சுவாமிக்கு விமானமாக இருந்து காப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு எனவே மூலவரின் மேல் உள்ள விமானம் சந்திர விமானம் என சொல்லப்படுகிறது கோவிலில் நரசிம்மர் மற்றும் மகாலட்சுமி இந்த கோலத்தில்தான் காட்சி தருகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்